நாம் தமிழர், நாமே தமிழர். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் ஆகோ தங்கவேல் அவர்கள். பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவன் ஆன்மீகவாதி, பிறை சொல்லி போட்டு தொடங்குவன் மார்க்கவாதி, சிலுவை சொல்லி போட்டு தொடங்குவன் பரிசுத்தவாதி, பெரியார் சொல்லி போட்டு தொடங்குவன் அரசியல்வாதி. தூரத்தில் செவிப்படுத்திக் கொண்டிருக்கிற மாற்றுக் கட்சியை சேர்ந்த எமது உடன் பிறந்தார்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கியவன் கடவுள் தூரிலும் இருக்கிறான், துருமிலும் இருக்கிறான் என்று நம்பியதாலேயே பிறை சொல்லி போட்டு தொடங்கியவர்கள் ஆண்டவன் தன்னை விட மிகப்பெரியவன் என்று தன்னைத்தானே நம்பிக்கொண்டதாலேயே, சிலுவை சொல்லி போட்டு தொடங்கியவர்கள் தான் செய்த குற்றங்களை ஜீசஸை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தப்பித்துக் கொண்டதாலேயே, பெரியார் சொல்லி போட்டு தொடங்கியவர்கள் தேர்தல் பாதை, திருடர் பாதை, அரசியல் ஒரு சாக்கடை என்று எம்மிடத்தில் அதிகாரத்தை பறித்துக் கொண்டதாலேயே வேறு வழியின்றி இந்த வெயில் காத்தம்மன் கோயில் திடலிலே உங்கள் வயிற்றில் பிறந்த இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள், நாங்கள் ஒரு தொடக்கத்தை தொடங்க வேண்டிய இருக்கிறது. அந்த தொடக்கம் என்பது இயற்கை எமது பேராசான் 20 நாட்டு வல்லாதிக்கத்தை தன்னந்தனியை எதிர்த்து களமாறிய எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லி போட்டு தொடங்கிய பிள்ளைகள், நாங்கள் பிரபாகரன் சொல்லி போட்டு தொடங்கிய பிள்ளைகள். ஒரு நேரத்தின் அருமை கருதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். 23ஆம் தேதி நான் பாட்னாவிற்கு செல்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் இந்தியாவில் நடக்கிற இந்த அநீதிகளை, இந்த கொடுமையான ஆட்சியை, இந்த கேவலமான ஆட்சியை எதிர்ப்பதற்காக மதச்சார்பற்ற சக்திகளோடு இணைந்து நாங்கள் ஒரு மிகப்பெரும் மாபெரும் சக்தியை உருவாக்க போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரிய உடன்பிறந்தார்களே, நாங்கள் கட்சி ஆட்சி இதற்கு வேண்டும். இங்கே இருக்கிற வேங்கவையல் தெரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் இருந்து நமது குறவர் சமூகத்தை சார்ந்த, குறவர்குடியில் பிறந்த நமது உறவுகளை ஆந்திர காவல்துறை கடத்தி சென்று வன்புறவு செய்து கொடுமைப்படுத்தி அடித்து சிதைத்து மிகவும் சித்தவதைப்படுத்தியிருக்கிறது. அதை பார்ப்பதற்காக தமிழக முதல்வர் செல்லவில்லை. தென்காசி மாவட்டம் முழுமைக்கும் கனிம வளங்களை அடித்து உடைத்து சல்லி சலியாக அண்டை மாநிலத்திற்கு ஏற்றுகிறார்கள். அதை சட்டமன்றத்தில் பேசுகிறது அதன் துறை சார்ந்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர் சொல்றாரு, எங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்கிறாரு. அதை பார்க்க நேரமில்லை. ஆனால் இந்த நிலத்தில் நடக்கிற இத்தனை அநீதிகளையும் கொடுமைகளையும் பேர் ஆபத்துகளையும் உணராத தமிழக முதல்வர் அவர்கள் 23ஆம் தேதி பாட்னா செல்கிறார். நாங்கள் எந்த இடத்தில் நாங்கள் விளையாடினோமோ, எந்த இடத்தில் விளையாண்டு எமது பண்பாட்டை கற்றோமோ, எந்த இடத்தில் எமக்கான பண்பாட்டையும் வேளாண்மையும் அறிவியலும் கற்றோமோ, எந்த இடத்தில் எமக்கான வரலாறை கற்றோமோ, அதே வேகாத்தமன் திடலில் பதிவு செய்கிற உறவுகள. இந்த பாட்னா செல்லுகிற தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வன்மையான கண்டனத்தை செலுத்துகிறோம். ஏன் தெரியுமா? இந்த நிலத்தில் இருக்கிற அநீதிகளை கேட்காத, தட்டி கேட்காத கடந்து போகிற முதல்வர், ஆனால் பாட்னாவில் சென்று மதச்சார்பைக்கு எதிர்த்த மிகப்பெரும் சக்தி வாய்ந்த இயக்கமாக மாறி நாங்கள் இந்த இனத்தையும் மொழியையும் மண்ணையும் காப்போம் என்பது மிக மிக அவமானமானது, ஏமாற்றுகரமானது. என்ன சொல்றாரு? மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து விட்டால் தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழர் நிலம் இன்னும் குட்டிச்சராக கெட்டு போகும், காப்பாற்ற யாராலும் முடியாது என்கிறார். ஆனால் தெளிவாக ஒன்றை உறுதி கொண்டார். அந்த அவர்கள் சொன்ன பேட்டியில் திரும்ப திரும்ப தமிழர் நிலம், தமிழர் மொழி, தமிழர் நாடு, தமிழர் இனம் என்று சொன்னாரே தவிர, இது திராவிட நாடு, திராவிட மொழி, திராவிடம் என்று எந்த இடத்திலும் பதிவு செய்ய முடியல, பதிவு செய்யல. அப்படி என்ன வேண்டியிருக்கு? பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் தான் கேடை தவிர திராவிட நாட்டுக்கு அல்ல என்ற ஒரு தெளிவில் நாம் பெற வேண்டியிருக்கிறது. இன்று நாளையிலிருந்து உடன் பிறந்தவர்கள் ஒரு சுவரத்தை அடிக்க போறாங்க என முதலமைச்சரே சொல்லிட்டாரு. ஐயா டாக்டர் கலைஞர் வந்து எனக்கு மட்டும் அப்பா இல்ல, உங்கள் எல்லோருக்கும் அப்பா. ஐயா கலைஞருடைய வாரிசு நான் மட்டுமல்ல, நீங்கள் எல்லோரும் வாரிசு என்று சொல்லிட்டாரு. நாளையிலிருந்து உடன்பிறப்புகளுடைய ட்ரெண்ட் மாறப்போது அப்பா கலைஞரே அடிப்பாங்க. அது இந்த மண்ணுடைய மிகப்பெரும் அவமானம் என்று கூறிக்கொண்டு காலத்தின் அருமை கருதி பாரியது கூர்மோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக குறி, ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு
எமது பாட்டன் வல்லுவ பெருந்தகை எமக்கென்று எழுதி வைத்த குரல் உறவுகளே பாரியது கூர்மோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக கூறின். என்ன சொல்றான்? ஒரு தடித்த யானை, உடலை பெருத்த யானை, தந்தங்களை நீளமாக உடைய யானை, துதிக்கங்களை பலமாக உடைய யானை. தமிழர் சொல்லாடல்ல, யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன். இத்தனை சிறப்பு பெற்ற யானை ஒரு யானை மட்டுமல்ல, ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய, மண்டைய சிறிய, காலை சிறிய, வாலை சிறிய, உடலை சிறிய, ஒரே ஒரு புலி வந்து உருமினால் நிற்காது சிதறி ஓடும் என்று எழுதுகிறான். அதுபோல இந்த மண்ணிலே பணம் படைத்த அதிமுக, குண்டர்கள் படைத்த திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் என்று எத்தனை பெரிய கட்சிகள் இந்த மண்ணில் இருந்து நின்றாலும் நாம் தமிழர் என்ற ஒற்றை கட்சி எம் மண் விடுதலைக்கும், எம் மொழி விடுதலைக்கும், எமது பண்பாட்டு விடுதலைக்கும், எங்கள் அண்ணன் சந்தமன் சீமானோடு கரம் கோர்த்து தனித்து தன்னன் தனியே இந்த மண் விடுதலையும் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பாதுகாத்துக் கொடுக்கும் என்று விளைவருகிறேன். நாம் தமிழர். இளைஞர் பாசறையின்